இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவிருக்கிறார் அதில் அவர் வருமான வரி பிடித்தம் தொடர்பான சலுகை வரம்பை உயர்த்தும் அறிவிப்பை வெளியிடுவாரா என்ற எதிர்பார்ப்பு வரி செலுத்துவோர் மத்தியில் மேலோங்கியிருக்கிறது அவர்களின் எதிர்பார்ப்புகள் ஒரு இருக்க வருமான வரி அதிகம் பிடித்தம் செய்யப்படாமல் இருக்க அத்துறையின் சில சட்டப்பிரிவுகள் சில வாய்ப்புகளை வழங்கியிருக்கின்றன அதில் முக்கியமானது ஏடிசி பிரிவு அது குறித்தும் வருமான வரி பிடித்தம் மற்றும் விலக்கு சலுகை தொடர்புடைய பிற சட்டப்பிரிவுகள் ஆண்டுதோறும் உங்களுடைய சம்பளம் கையை கடிக்காத வகையில் எப்படி சேமிக்க உதவுகின்றன என்பதை பார்க்கலாம் வருமான வரி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று பிரிவு ஏடிசி வரி செலுத்துவோர் கைகளில் ஒரு சக்தி வாய்ந்த வாய்ப்பு இது வருமான வரி பிடித்த அளவை குறைக்க உதவுகிறது இந்த ஏடிசி பிரிவில் ஏடிசிசிசி ஏடிசிசிடி ஒன்று ஏடிசிசிடி ஒன்று பி மற்றும் ஏடிசிசிடி இரண்டு போன்ற உட்பிரிவுகளும் உள்ளன இவை சரியான முதலீடுகள் மற்றும் தகுதியான செலவுகள் மூலம் வரி செலுத்துவோருக்கு அவர்களின் வரிச்சுமையை குறைக்க உதவும் இந்த சட்டப்பிரிவுகளை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வரி செலுத்துவோர் பொது வருங்கால வைப்பு நிதி தேசிய ஓய்வூதிய திட்டம் தேசிய சேமிப்புச் சான்றிதழ் வீட்டுக்கடனை திருப்பிச் செலுத்துதல் போன்ற பல வடிவங்களில் முதலீடுகளை திட்டமிடலாம் அப்படி செய்தால் அதற்கு தக்கபடி உங்களுடைய வரி பிடித்தம் குறையலாம் இந்த சலுகை மூலம் தனிநபர் ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஒன்றரை லட்சம் வரை உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து வரிப்பிடித்த விலக்கையோ வரி விதிக்கப்படும் அளவையோ குறைக்கலாம் ஆனால் நிதிச் சட்டம் இரண்டாயிரத்து இருபதின் நூற்று பதினைந்து பிஏசி பிரிவு அல்லது புதிய வரிமுறையின் கீழ் வரி செலுத்தும் வாய்ப்பை நீங்கள் தேர்வு செய்திருந்தால் இந்த ரூபாய் ஒன்றரை லட்சம் வரி பிடித்த விலக்கு பெறும் வாய்ப்பை நீங்கள் பெற முடியாது எந்தவொரு நிதியாண்டிற்கும் பழைய வரிமுறையை தேர்ந்தெடுத்தவர்கள் மட்டுமே இந்த சலுகையை அனுபவிக்க முடியும் வரி செலுத்துவோர் அல்லது அவர்களது வாழ்க்கை துணைவர்கள் அல்லது குழந்தைகளின் பெயர்களின் கீழ் எடுக்கப்பட்ட பாலிசியை தனது வரி பிடித்த சலுகை அல்லது விலக்கு பெற உரிய வாய்ப்பாக பயன்படுத்தலாம் ஹெச்யூஎஃப் எனப்படும் ஹிந்து கூட்டு குடும்பத்தை பொறுத்தவரையில் வரி செலுத்துவோரின் குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவரின் பெயரில் எடுக்கப்பட்ட பாலிசி தொகையை அவர் தனது வரிவிலக்கல் சலுகை பெற பயன்படுத்தலாம் பெற்றோர் உட்பட வேறு எந்த நபரின் பெயரிலும் எடுக்கப்பட்ட பாலிசியை பொறுத்தவரை பிரீமியம் தொகையில் எந்த பிடித்தமும் கிடையாது இஎல்எஸ்எஸ் பிபிஎஃப் மற்றும் டேர்ம் டெபாசிட்கள் போன்ற சில திட்டங்கள் எய்டிசி பிரிவின் கீழ் விலக்கு பெற தகுதியுடையவை ஆனால் இவை லாக்கின் காலத்துடன் வருகின்றன உதாரணமாக இஎல்எஸ்எஸ் திட்டத்திற்கான லாக்கின் காலம் மூன்று ஆண்டுகள் அதுவே பிபிஎஃப் என்றால் பதினைந்து ஆண்டுகள் இஎல்எஸ்எஸ் என்பது ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் திட்டம் ஆகும் ஐடிசி பிரிவில் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்களில் அதிகபட்சமாக ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை முதலீடு செய்து வருமான வரிவிலக்கு பெற முடியும் உதாரணமாக ஒரு முதலீட்டாளர் ரூபாய் ஐம்பதாயிரம் வரை இதில் முதலீடு செய்திருந்தால் அந்த தொகை அவரின் மொத்த வரிக்குரிய வருமானத்திலிருந்து கழிக்கப்பட்டு அவரின் வரிச்சுமை குறைக்க உதவும் இந்த திட்டங்கள் யூனிட்கள் ஒதுக்கப்பட்ட தேதியிலிருந்து மூன்று வருடங்கள் லாக்கின் காலக்கட்டத்தை கொண்டிருக்கும் லாக்கின் காலகட்டம் முடிந்த பின்பு யூனிட்களை பணமாக்கவோ அல்லது ஸ்விட்ச் செய்யவோ முடியும் வரி செலுத்துவோர் லாக்கின் காலத்தின் கட்டுப்பாடுகளை மீறினால் அந்த வருமானம் அந்த நிதியாண்டிற்கான வரி செலுத்துபவரின் வருமானமாக கருதப்பட்டு வரி விதிக்கப்படும் இதிலிருந்து இரண்டு விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் உங்களுடைய முதலீடுகள் மீது எவ்வளவு வருமான வரி பிடித்தம் அல்லது விலக்கை பெற முடியும் அது முதிர்ச்சியடையும் போது பெறப்படும் தொகை என்ன போன்றவற்றை முதலீட்டு திட்டத்தை தேர்ந்தெடுக்கும் முன்பே ஒவ்வொரு வரி செலுத்துபவரும் அறிய வேண்டும் வருமான வரித்துறையின் கூற்றுப்படி ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து பன்னிரண்டுக்கு பிறகு பாலிசிகள் வழங்குவதற்கான காப்பீட்டுத் தொகையில் பத்து சதவிகிதம் மட்டுமே கழிக்கப்படும் பிரீமியத்தின் முழு தொகையும் ஏடிசி பிரிவின் கீழ் கழிக்கப்படும் என்பது பலரும் தவறாக கொண்டிருக்கும் கருத்தாகும் எவ்வாறாயினும் ஒன்று நான்கு இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று அல்லது அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட பாலிசிகளுக்கு காப்பீட்டுத் தொகையில் பத்து சதவிகித அளவுக்கு செலுத்தப்பட்ட பிரீமியத்தை மட்டுமே விலக்காக கோர முடியும் மேலும் சுயமாகவோ மனைவிக்காகவோ குழந்தைகளுக்காகவோ செலுத்தப்படும் பிரீமியம் தொகையை வரி செலுத்துவோர் விலக்காக பெற அனுமதிக்கப்படும் அவர் தனது பெற்றோருக்கு செலுத்திய பிரீமியத்தை ஏடி சி பிரிவின் கீழ் விலக்காக கோர முடியாது வரி செலுத்துவோர் ஏடி சி பிரிவின் கீழ் எந்த வகையான வீட்டுக்கடனையும் திருப்பிச் செலுத்துவதில் விலக்கு கோர முயற்சிப்பர் இங்கே தனியார் கடன்களின் முக்கிய கூறுகளை கவனிக்க வேண்டும் அதாவது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து பெறப்பட்ட கடன்கள் ஏடிசி பிரிவின் கீழ் வராது வரி செலுத்துவோர் தனது கடன் தொகையின் பிரின்சிபல் காம்பனன்ட் எனும் முதன்மை பகுதிக்கு விலக்கு கோர விரும்பினால் அவருக்கு ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களால் மட்டுமே கடன் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஸ்டாம்ப் டியூட்டி பதிவு கட்டணம் மற்றும் குடியிருப்பு வீட்டுச் சொத்தை நேரடியாக மாற்றுவது தொடர்பான வேறு சில செலவுகளுக்குரிய தொகைக்கும் ஏடிசி பிரிவின் கீழ் விலக்கு கோரலாம் ஆனால் வணிக சொத்துக்களுக்கான செலவுக்கு ஏடிசி பிரிவின் கீழ் விலக்கு கோர முடியாது எனவே வரி செலுத்துவோர் ஏடிசி பிரிவின் கீழ் விலக்கு கோருவதற்கான சொத்து வகையை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்ய வேண்டும் வீட்டுக் கடனுக்கு ஏடிசி பிரிவின் கீழ் விலக்கு கோருவதிலும் ஒரு நிபந்தனை உள்ளது அதாவது வரி செலுத்தும் நபர் தமது வீட்டு சொத்துரிமையை பெற்ற நிதியாண்டிலிருந்து ஐந்து நிதியாண்டுகள் வரை வைத்திருக்க வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்குள் வீட்டுச் சொத்து வேறு பெயருக்கு மாற்றப்பட்டால் முன்னர் அவர் விலக்கு கோரி அனுபவித்த தொகை முந்தைய ஆண்டுகளில் அவரது வருமானமாக கணக்கிடப்பட்டு வரி பிடித்தம் செய்யப்படும் வரி செலுத்துவோரின் பிள்ளைகள் அவர்களின் பள்ளி மற்றும் கல்விக்கான கட்டண விவரத்தை தாக்கல் செய்து வரிப்பிடித்த விலக்கு கோரலாம் ஆனால் அந்த கல்விக்காக வாங்கப்படும் புத்தகங்கள் கல்வி மேம்பாட்டு கட்டணம் நூலக செலவினத்தை அவர்கள் வரி கணக்காக காட்ட முடியாது இந்தியாவில் அதிகபட்சம் இரண்டு குழந்தைகளுக்கு அவர்களின் முழுநேர கல்விக்காக செலுத்தப்படும் கட்டணங்களுக்கு வரிவிலக்கு சலுகை கிடைக்கும் என்டோமென்ட்ஸ் இன்சூரன்ஸ் திட்டங்கள் அது தொடர்பான பாலிசியை வாங்குபவர்களுக்கு ஆயுள் காப்பீட்டை வழங்குகின்றன அத்துடன் பாலிசி வாங்குபவர் அதன் காலம் வரை உயிருடன் இருந்தால் அந்த பாலிசிக்கான முதிர்வு தொகையை அவரால் பெற முடியும் எண்டோமென்ட் காப்பீட்டுத் திட்டங்கள் என்பது வரிச்சேமிப்பு மற்றும் அத்தியாவசிய முதலீடுகளுக்கு ஏற்ற ஆயுள் காப்பீட்டுத் திட்டங்களாகும் இருப்பினும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் பெரும் பகுதியை இதில் முதலீடு செய்வது உங்களுக்கு நல்ல பலனை தராது என்பது நிபுணர்களின் பரவலான கருத்து வருமான வரி சட்டத்தின் டி பிரிவின் கீழ் ஒருவர் வருமான வரி தாக்கல் செய்தால் அவர் ஆண்டுதோறும் தனது மொத்த வருவாயிலிருந்து செலுத்தப்படும் மருத்துவ காப்பீட்டு பிரிமியங்களுக்கு விலக்கு கோரலாம் தங்களுக்கென ஒரு மெடிக்கல் பாலிசி மட்டுமின்றி தனிநபர்கள் தங்கள் மனைவி குழந்தைகள் மற்றும் பெற்றோருக்கான காப்பீடு பாலிசியை வாங்குவதன் மூலமும் பயனடையலாம் அவர்கள் ஏடிசி ஏடிசிசிசி ஏடிசிசிடி ஆகியவற்றின் கீழ் மேலும் விலக்குகளை பெறலாம் பிள்ளைகளின் கல்விக்காக பெறப்படும் கல்விக் கடன்களும் வரிவிலக்கு பலனுக்கு தகுதி பெறுகின்றன அத்தகைய கடன்களுக்கு வருமான வரி சட்டத்தின் எய்டி இ பிரிவு உதவுகிறது ஒருவர் தனது பிள்ளைக்கு கல்விக் கடனை பெற்றவுடன் கல்விக் கடனுக்கான வட்டி வருமான வரி சட்டத்தின் எயிட்டி இ பிரிவின் கீழ் கழிக்க தகுதி பெறும் வருமான வரி பிடித்த விலக்கல் கோரும் சலுகையை அதிகபட்சம் எட்டு ஆண்டுகளுக்கு அல்லது கல்விக் கடனுக்கான வட்டி திருப்பிச் செலுத்தப்படும் வரை எது முந்தையதோ அதுவரை அனுபவிக்கலாம் இருப்பினும் கல்விக் ரிசர்வ் வங்கி அங்கீகரித்த வங்கிகளிடமிருந்து பெறும்போது மட்டுமே வரிவிலக்கு கிடைக்கும் தனிநபர்களிடமோ குடும்ப உறவுகளிடமோ கல்விக் வாங்கும் தொகைக்கு வட்டி கட்டுவது இந்த சலுகை வரம்பில் வராது இதில் நல்ல அம்சம் என்னவென்றால் கல்விக் கடனுக்கான வட்டிக்கு வரிவிலக்கு கோருவதற்கு வரம்பு இல்லை உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை வயதான பெற்றோருக்கு பரிசளிப்பது எப்போதும் நல்லது இது வரியைச் சேமிக்க உதவும் இந்தியாவில் பெற்றோர் போன்ற குறிப்பிட்ட உறவினர்களின் பரிசுகளுக்கு வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது பெற்றோருக்கு நீங்கள் கொடுக்கும் பணத்தின் காரணமாக வருடாந்திர அடிப்படையில் உங்கள் வரிவிதிப்பு வருமானம் மாறாது என்றாலும் அவர்கள் பெரும் பணத்தில் வரி தாக்கம் இருக்காது மேலும் பெற்றோர் அல்லது கணவன் மற்றும் மனைவியின் பெற்றோர் அந்த பணத்தை பயன்படுத்தி அதிலிருந்து மேலும் வருமானத்தை ஈட்ட வரியற்ற திட்டங்களில் முதலீடு செய்யலாம் இந்தியாவில் குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு சில திட்டங்களுக்கு வருமான வரி விதிக்கப்படுவதில்லை எனவே அவர்கள் ஈட்டும் எந்தவொரு வருமானத்திற்கும் வரி விதிக்கப்படாது என்பதை உணரலாம் உங்கள் மனைவியுடனோ கணவருடனோ கூட்டுச் சொத்து வைத்திருப்பதன் மூலம் அதிக வரி சேமிப்பு பலன்களை பெறலாம் வருமான வரி சட்டத்தின் ஏடிசி பிரிவின் கீழ் தனிநபர் ஒருவர் அசல் தொகையில் ரூபாய் ஒன்றரை லட்சம் வரை வரி பிடித்த சலுகையை கோரலாம் அதே சமயம் ஐடி சட்டத்தின் இருபத்து நான்காம் பிரிவு வீட்டுக்கடனுக்கான வட்டி செலுத்துவதில் ரூபாய் இரண்டு லட்சம் வரை வரிவிலக்கு பெற கடன் வாங்கும் தனிநபரை அனுமதிக்கிறது இருப்பினும் தம்பதி சேர்ந்து ஒரு சொத்தை வாங்கும்போது அவர்கள் ஏடிசி பிரிவின் கீழ் ரூபாய் மூன்று லட்சமும் இருபத்து நான்காம் பிரிவின் கீழ் ரூபாய் நான்கு லட்சமும் பெறலாம் இருப்பினும் ஏடி பிரிவின் கீழ் கட்டுமானத்தில் உள்ள வீட்டுச் சொத்திற்கு வரிச்சலுகைகளை பெற முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு நிதியாண்டில் வங்கி சேமிப்பு கணக்கிலிருந்து ரூபாய் பத்தாயிரம் வரை ஈட்டப்படும் தொகைக்கு வருமான வரி சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று பிரிவு ஏடிடிடிஏவின் கீழ் வரிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது பிரிவு ஏடிசியின் படி அனுமதிக்கப்பட்டுள்ள விலக்கு தொகைக்கு மேலாகவே ஏடிடிடிஏ வரிவிலக்கு தொகை அனுமதிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஒருவர் மூன்று வேறுபட்ட வங்கி சேமிப்பு கணக்குகளை வைத்திருக்கிறார் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் ரூபாய் ஐயாயிரம் வட்டி வருமானம் கிடைக்கிறது எனவே பிரிவு எய்டிடிடிஏயின் கீழ் அவருக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை வரிவிலக்கு அளிக்கப்படும் மீதமுள்ள ரூபாய் ஐயாயிரத்துக்கு அவர் வருமான வரி செலுத்த வேண்டும் அதுவே ஒருவரது வங்கி சேமிப்பு கணக்கின் மீதான வட்டி வருமானம் ரூபாய் பத்தாயிரத்துக்கு மேல் இருந்து அவரது மொத்த வருமானம் வரிவரம்புக்கு கீழிருந்தால் அவர் வருமான வரி தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் நிதியாண்டில் இந்திய நிதியமைச்சர் வெளியிடும் அறிவிப்பில் வருமான வரி உச்சவரம்பை அதிகரிப்பதாக குறிப்பிட்டால் அதற்கேற்ப இந்த வரிவிலக்கு உச்சவரம்பு அளவு மாறுபடும் அந்த அறிவிப்பு பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்புதான் வருமான வரி செலுத்துவோர் மத்தியில் மேலோங்கி இருக்கிறது